பேர் யுவராஜ். போன மாசத்துல நாங்கள் பாப்பா வந்து எழுதி கொடுத்துட்டு நாங்கள் திருந்தி வாழ்றதுக்காக. இப்போ திருப்பி இப்போ ஜெயிலேருந்து வெளியில் வந்திருக்கோம். இப்போ சரின்னு சொல்லியிருக்கோம், வந்து ஐயாவை பார்த்து கேட்டிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல, வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இப்போ மூணு கொலை வழக்கு மட்டும் இருக்குது, அதை கோர்ட்டில் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம், சரி பண்ணிக்குவோம். ரொம்ப நாளாக ஜெயிலே இருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அதனால் வீட்டுக்காக சரியாக இருக்கணும்னு நினைக்கிறோம். வழக்கை எங்களுக்கு முன்னாடி நடத்திட்டு இருந்தா போல, அவ்வளோதான். இப்போ நாங்கள் யாரோடைய இதுவும் இல்லை, நான் என் தம்பி அவ்வளோதான். ரெண்டு பேரும் ஒன்றாவே நிறைய கேசஸ், ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தீங்க. ரொம்ப சின்ன வயசுலேருந்து ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கு. வீட்டில் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வீடு ஓடிட்டே இருக்க முடியல, சரியாக இருக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான். வேற ஒன்றும் ஒழுங்காக இருப்பீங்களான்னு கேட்டாங்க, சரியாக இருக்கிறோன்னு சொல்லிட்டு வந்துருக்கிறேன், சரியாக தான் இருக்கணும்னு நான் இருப்பேன். எழுதி கொடுத்துருக்கேன். என் பேர் ஈசாரிங்க ஈஸ்வரன், நான் தண்டாரப்பேட்டை. ஒரு 10 நாள் முன்னாடி என் மனைவி வந்து எழுதி கொடுத்தாங்க, அந்த மாதிரி என் கணவர் வந்து எந்த தவறும் செய்ய மாட்டார், திருந்தி வாழ ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, அது மாதிரி வந்து நீங்கள் எழுதி கொடுக்குறது பெருசு இல்லை, அவங்க கணவர் வந்து எழுதி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் நான் இப்போ தான் போன புதன்கிழமை தான் வெளியே வந்தேன். இந்த புதன்கிழமை வந்து கமிஷனர் ஐயாவை பார்த்து மனு கொடுத்துருக்கேன், திருந்தி வாழ வாய்ப்பு கேட்டு அவர் நான் வந்து பரிசீலனை பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா போல. கடைசியாக எந்த கேஸ் வந்து ரெண்டு பேர் வந்து கடைசியாக வந்து இப்போ என்டிபிஎஸ்ன்னு சொல்லி ஒரு வழக்கு போட்டு ரெண்டு பேரும் இப்போ தான் வரும், சேலம் ஜெயிலேருந்து இப்போ தான் வந்தோம். போன புதன்கிழமை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இல்லை அந்த மாதிரி மோட்டிவ் எதுவும் இல்லை, எல்லாருமே பேசி நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், எல்லார்கிட்டையும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. மனமாற்றத்துக்கு இல்லை, திடீர் மனமாற்றம்னா ஃபேமிலி ஆகி போச்சு, இதுக்கப்புறம் வேணாம், தொடர்ந்து சிறைக்கு போயிட்டே இருக்கிறோம், அதனால எந்த ஒரு பிரச்சனையும் வேணான்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு எழுதி கொடுத்துருக்கோம். இல்லை எனக்கு பழைய கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2011 எனக்கு எந்த ஒரு வழக்குமே கிடையாது, இப்போ போட்ட என்டிபிஎஸ் மட்டும்தான், அதனால வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே பேசி நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரெண்டு பேருக்குமே வந்து இப்போதைக்கு ஒரு 3 கொலை கேஸ் மட்டும்தான் பெண்டிங்கில் இருக்குது, மீது எல்லா வழக்கையும் நாங்கள் முடிச்சிட்டேன். 17 ஆமாம், இல்லை 17 அப்புறம் கேஸ் இப்போ ட்ரையலில் இருக்குது, ட்ரையல் நடந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு 1.5 வருஷமா ஜெயில இருந்து போன புதன்கிழமை தான் வெளியே வந்தேன். எந்த ஒரு கன்விக்ஷனும் கிடையாது. மூணு மாடல் கேஸ், மூணுமே ட்ரையல்ல இருக்கு. ஏன் 2 கொலை வழக்கு அக்யூட்டில் ஆயிருக்கு. நீ அது வந்து தாடி சுரேஷன் ஒரு வழக்கு, சுப்பிரமணியன் ஒரு வழக்கு. ஆமா, 2017 எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது, 17 அப்புறம் எந்த ஒரு கான்டாக்டுமே கிடையாது, பார்த்ததே இல்லை. இல்லை அதை வேற ஒரு வழக்குக்கு எனக்கு கஸ்டடி எடுத்தாங்க, அதை விசாரிச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்களும் விசாரிச்சு பார்த்துட்டு எனக்கும் அதுக்கு எங்களுக்கு எந்த ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்ட்டு எங்களை இது பண்ணி விட்டாங்க. ஆமா, சேலம் ஜெயில. குண்டாஸ் 2017 போயிருக்கோம். ஆ, 1 இயர். இப்போ அருண் சார் ஐயாவை பார்த்தேன், கமிஷனர் ஐயாவை பார்த்தேன். இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்காக இருந்து இப்போ கையெழுத்து இருக்குது, கையெழுத்தை போட்டுட்டு ஒழுங்காக இருக்கலான்ற மாதிரி இருக்கும். இப்போ தொழில் பண்ணுறாமல் தான் என் மனைவி வந்து இப்போ ட்ரை ஃபிஷ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அதை டெவலப் பண்ணி கொஞ்சம் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். டின் டு ட்ரை ஃபிஷ்னு சொல்லிட்டு என் மனைவி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க, அது இன்னொரு 1 மாசத்துல லான்ச் பண்ணுவாங்க. லான்ச் பண்ணானா அந்த ஒரு வருமானமே எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, இப்போ எனக்கு கண்டிஷன் வந்து சேலம்ல கொடுத்துருக்காங்க, அந்த கண்டிஷன்ஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லியிருக்காங்க. கையெழுத்து சேலம் கோர்ட்ல கையெழுத்து. எந்த ஒரு இதுமே நாங்கள் எல்லாரும் காம்ப்ரமைஸ் பேசிட்டோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.